எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது குரூப் டூ, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பொதுத்தமிழ் முந்தைய தேர்வு வினாக்கள், டெஸ்ட் நம்பர் 5. முதல் கேள்வி: அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிந்தாழ்ந்து காணப்படுகிறது. குளிந்தாழ்ந்து என்பது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து இரண்டாவது கேள்வி: தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். தை திங்கள் என்பது காலப்பெயரை குறிக்கும், காலப்பெயர். அடுத்து மூன்றாவது கேள்வி: சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. அடுத்து மீண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துக: கொலகொல குறைபடா கூளுடை வியநகர். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படி எழுதுக: சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். அடுத்து ஆறாவது கேள்வி: ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண். அடுத்து வாழை ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. இந்த வாழை பார்த்தீங்கன்னா இளம்பெண், இது வாழை ஒரு மரம், மரவகை, இது வந்து வாழை மீன் வகை. அடுத்து ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், வருமான வரி அலுவலகம். வலுவு சொல்லற்ற தொடர், அதாவது வலது பக்க சுவரில் எழுதாதே என்பது சரியானது. வலுவு சொல்லற்ற தொடர். அடுத்து அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. தொலைவில் சேர்த்தெழுதுக. பனை குட்டல் ஓலை, பனையோலை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மறந்தலில் தற்று. இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? அன்பு குட்டல், அகத்து குட்டல், இல்லா. அடுத்து இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீலமுடிதரித்த பழமலை சேர் நாடு, நீரமுத எனப்பாய்ந்து, நீரமுதம் எனப்பாய்ந்து நிரம்பு நாடு. இப்போ நாடு, நாடு என்பது இயைபு தொடை. அடுத்து பதினான்காவது கேள்வி: தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. தாயொப்ப பேசும் மகள், தாய் போன்று பேசுதல். அடுத்து குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். செய்வினையை செயற்பாட்டு வினையாக்குக. உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெற்றது. அடுத்து நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர். மணிமேகலையின் தோழி சுதமதி. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. அடுத்து பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன பாருங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது வந்து முல்லைக்களி. அடுத்து ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கூற்று ஒன்று பாருங்க. இப்பாடல் அடிகளை பாடியவர் கலைதின் யானையார். இப்பாடலில் புகழப்படும்
வள்ளல் பாரி. அப்போ இதுக்கு சரியான விடை ஒன்று மட்டும், கூற்று ஒன்று மட்டும் சரி, இரண்டு தவறு. அடுத்து, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிகா. அடுத்தது, சமண சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் சமண சன்மார்க்க சங்கம். அடுத்து, இந்த பக்கம் சுவை, இந்த பக்கம் பயன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை இனிப்பு. இனிப்பு என்றால் வளம். துவர்ப்பு ஆற்றல். புளிப்பு இனிமை. கார்ப்பு உணர்வு. உணர்வு கார்ப்பு என்றால் உணர்வு. அடுத்து 25வது கேள்வி, தமிழ் இனத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர் மொரீசியஸ். சிங்கப்பூர் மொரீசியஸ். அடுத்து, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். அத்தி மரங்கள். அடுத்து, அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். அடுத்து, காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அடுத்து, அரிகால் மாறிய அங்கன் அகழ் வயல், இவ்வடிகளில் அமைந்துள்ள மோனை வகை மேற்கதுவாய் மோனை. அரிகால் மாறிய அங்கன் அகழ் வயல். அடுத்து, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பருதிமாட்கலைஞர். பருதிமாட்கலைஞர். தமிழ் மொழியை வடமொழி வள்ளாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை வடமொழி வள்ளாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். அடுத்து, 33வது கேள்வி, நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டனை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. அடுத்து, சிற்பகலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப செந்நூல். சிற்ப செந்நூல். அடுத்து, நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. அடுத்து, ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர். அடுத்து, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குறாங்க. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். அடுத்து, உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரத்தினதாசன். சுப்புரத்தினதாசன். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. சுப்புரத்தினதாசன். அடுத்தது, இந்த கேள்வி அடிக்கடி கேட்குற கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். சுந்தரர் இவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் நரசிங்க முனையரையர். அடுத்து,
யாம் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது. அகத்தியர் மன்னிக்கவும் நான் சொல்லிவிட்டேன். யார் பாடிய சித்தர் பாடல்கள், யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். அடுத்து, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்று பாடலை, அதாவது பாடல் வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். அடுத்து, ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி. அடுத்து, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். அடுத்தது, அறிவடிவு மாய்ப்பின் அரண்வடிவு மாகி, அரண்வடிவமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராப்புராணம். அடுத்தது, பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். ஒன்றுகொளாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்றுகொளாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். அடுத்து, நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நன்னூல் எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சிக்கவினர் என அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே பொதுவியல். அடுத்து, இலக்கண குறிப்பு அறிக. பசிக்கயிறு உருவகம் அகரவரிசையில் எழுதுக. மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு. அடுத்து, படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் வினைத்தொகை. அடுத்து, எச்சொல் வேர்ச்சொல் அன்று, இனிது என்பது வேர்ச்சொல் அன்று. வந்தான் வேர்ச்சொல்லை கண்டறிக. வா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது, மா ஓரெடுத்து ஒரு மொழியினை ஒரு மொழியின் பொருளை அறிக. விலங்கு. அடுத்து, வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. அடுத்து, பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. வளையாபதி கிடையாது, ஏன்னா வளையாபதியை எழுதிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மீதி பாருங்க. இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், நாதக்குத்தனார், குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார், மணிமேகலை, இவையெல்லாம் சரியானது. சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது, பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம் வீடு இடம் அழகு என்பது பொருந்தாதது இவற்றில். அடுத்தது, அரும்புதல். அரும்புதல் என்றால் மலர்தல், அப்பா மெலிதல், இதுக்கு எதிர்ச்சொல். அடுத்து, இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து, பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மருதம் வைகரை. மருதம் வைகரை. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. இவ்வழிகள் பயின்று வரும் நயங்கள் மோனை எதுகை இயைபு. பாருங்க, இதுல வந்து காலம் காலம் பாருங்க, எதுகை மோனை வருது. அதே மாதிரி தமிழே தமிழே இயைபு தொடை. அடுத்து, நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். அடுத்து, திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யல் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை. அடுத்து,
அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்து கூற்று ஒன்று. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. அப்போ கூற்று இரண்டுமே சரியானது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. அடுத்து கூற்று ஒன்று, கூற்று இரண்டு. கூற்று ஒன்று என்னது? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார். கூற்று இரண்டு. இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். கூற்று இரண்டுமே சரியானது. அடுத்து தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. அடுத்து தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். பாருங்க, இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், தமிழுக்கு கதினா திருக்குறளும் கம்பராமாயணம். இதெல்லாம் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி ராமாயணம். அடுத்து அரிசியும் மயில்தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து. கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து. அடுத்து யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு 80% கொண்டது. அடுத்து கொன்ஸ்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன். ஜியுப்போ பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி தமிழ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. அடுத்து வள்ளை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்கள். அடுத்து 85வது கேள்வி, பருதிமாட்கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பருதிமாட்கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவமென் என்னன் என்யான் கெல்லை என்று, அதாவது என்றான் எல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார். அடுத்து சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. நாடக சாலையொத்த நட்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நூல் நாடகம். இதுக்கு தான் வந்து இவருக்கு பாரதிதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பொறுத்துக பாருங்க நூல்கள் ஆசிரியர்கள். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால் வீதி
அப்துல் ரஹ்மான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கேள்விகளுள் ஒன்று. அடுத்து, நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை எனும் சொல்லின் பொருள் துன்பம். பாஞ்சாலி சபதம் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412. அடுத்து, பலபட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடுதூது. பலபட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடுதூது. அடுத்து, தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார். அடுத்து, உத்தரகாண்டம் எனும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொதுத்தமிழ் முந்தைய தேர்வு வினாக்கள் டெஸ்ட் நம்பர் 5. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முந்தைய தேர்வு வினாக்கள் பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் நம்பர் 5 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.